தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் மீண்டும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புனித லொயோலா இன்னாசியாருடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இயேசு சபையினுடைய நிறுவனர் தன்னுடைய தியான முறைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொடுத்த அந்த தரவுகள் தான் இன்று வரைக்கும் தியானங்களுக்கெல்லாம் பாதுகாவலராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இயேசு சபையின் குருக்கள் பாப்பரசருக்கு மறைவரப்பு பணிகளிலே தங்களுடைய கீழ்ப்படிதலை முழுமையாக வழங்கி அந்த பணியிலே அவர்கள் மிகச்சிறந்த பங்களிப்பு கொடுத்திருக்கிறார்கள். முக்கியமாக கல்வி பணியும் சமூக பணியிலும் அவர்கள் ஆற்றி வருகிற மிகச்சிறந்த பங்களிப்பு போற்றத்தக்கது. சேச சபை குருக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவா நம்மீது இரக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மந்தாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் எந்தெந்தும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், 10:31-11 சகோதர சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாய் இராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாய் இருக்கிறேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலறி பாடல், நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். மறுபடியும் கூறுகிறேன், திருப்பி சொல்லுங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி,
ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டீர்கள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. பல்லவி, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 14:25-33 முடியவுள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராயிருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடமையை எல்லாம் விட்டுவிடாது எவரும் என் சீடராய் இருக்க முடியாது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொறுப்புணர்வு என்பது எல்லோருக்கும் முதன்மையான கடமையாக இருந்தால் அதனால் அவர்களுக்கும் பிறருக்கும் பெரும் பலன் கிடைக்கும். பொறுப்புதான் மிகச்சிறந்த ஒரு கடமையை, தன்னுடைய உண்மையை, தன்னுடைய விசுவாசத்தை காண்பிக்கின்ற ஒரு அடையாளம். விடுதலை இந்த வரலாற்றிலே ஆண்டவர் பலருக்கு பல பொறுப்புகளை கொடுக்கின்றார், பல கடமைகளை கொடுக்கின்றார், பல பணிகளை கொடுக்கின்றார். அந்த பணிகளை அவர்கள் செவ்வனே செய்ய வேண்டும் என்பதற்காக, அதற்காகவே அவர்களை தேர்ந்தெடுத்து மற்றவரிடமிருந்து பிரித்து அந்த பணிகளை முழுமையாக ஈடுபட வைக்கின்றதை பார்க்கிறோம். மோயிசன் எகிப்திலே மிகப்பெரிய பொறுப்புகளை அவர் பெற்று அந்த அரசவையிலே வாழ்ந்த பொழுது பெரிய பெரிய நகரங்களை நிர்மாணித்தார். அவரை அங்கிருந்து அழைத்து வந்து தம் மக்களை மீட்க வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பை அவர்களுக்கு கொடுக்கின்றார். மோயிசன் தன் கடமையை இறுதி வரைக்கும் நிறைவேற்றினார். இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து, அந்த பாரவோனிடமிருந்து விடுவித்து கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறார். 40 ஆண்டு அளவாக
அந்த மக்களோடு அவருடைய கடினமான உள்ளத்தோடு கூட போராடி அந்த மக்களை கடவுளுக்கு ஏற்ற விதமாக தயாரிக்கிறார். அந்த காலத்திலே மோயிசன் பட்ட துன்பங்கள், அவர் பட்ட வேதனைகள், சந்தித்த குழப்பங்கள், பிரச்சனைகள், போர்கள் எவ்வளவு, அனைத்தையும் கடவுளுக்காகவே செய்தார். கடவுளும் அவரோடு கூடவே இருந்தார், அவருக்கு வெற்றியை கொடுத்தார். அவர் எடுத்த காரியங்கள் அத்தனையிலும் கடவுள் உடன் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று புனித லொயோலா இங்கியாசியாருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அவர் கடவுளிடமிருந்து பெற்ற அந்த அழைப்பை, தமக்கென்று ஒரு பெரிய பணி இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த அழைப்பிலே அவர் உண்மையாக இருந்தார். ஸ்பெயின் தேசத்தில் இருந்து பிறந்தாலும் கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கடவுள் தம் வழியாக ஏதோ ஒரு பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே அந்த பொறுப்பை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஜபத்திலும் தியானத்திலும் அதிகமாக அக்கறை செலுத்துகிறார், தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார். அவர் ஜபத்திலே அவர் கடைபிடித்த அந்த உத்திகள் அனைத்தையும் பின்பற்றுகிற சீடர்களுக்கு அதை கொடுக்கிறார். இன்று வரைக்கும் இஞ்ஞாசியருடைய தியான முறைகள் எல்லா சபையிலும், முக்கியமாக இயேசு சபையிலும் அது கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த தியானத்திற்கு ஜபத்திற்கு அவர் கொடுத்த முக்கியத்துவத்தின் காரணமாக அதனுடைய பலனை பொருட்டு திருச்சபை தியானங்களுக்கு பாதுகாவலராக புனித லொயால இஞ்ஞாசியாரை நியமித்திருக்கிறார். அது ஒரு நாள் தியானமாக இருக்கட்டும், வருடாந்தர தியானமாக இருக்கட்டும், புனித லொயால இஞ்ஞாசியார் தான் பாதுகாவலராக இருக்கின்றார். எதற்காக இந்த ஜபத்திற்கும் தியானத்திற்கும் அதிகம் அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் என்றால், அதன் பலனால் தான் அவர் திருச்சபைக்கு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுக்க முடிந்தது. அந்த ஜபத்தின் வழியாகத்தான் அவர் புதிய நோக்கங்களை புதுப்பித்துக் கொண்டார், புதிய ஆற்றலை பெற்றுக்கொண்டார், புதிய வல்லமையை பெற்றுக்கொண்டு தன்னுடைய பொறுப்பிலே இறைவனுக்காக செய்ய வேண்டிய பணிகளிலே இன்னும் ஆழமான உறுதியை கொண்டிருந்தார். அதனை எல்லாருக்கும் அவர் கற்றுக் கொடுத்தார். அவருடைய இந்த தியான முறைகள் இன்று கத்தோலிக்க திருச்சபையில் மிகப்பெரிய வளமையை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் ஏற்படுத்திய அந்த இயேசு சபை குருக்கள் உலகம் எங்கும் கிறிஸ்துவுக்காக கல்வி பணி ஆற்றி கொண்டிருக்கிறது, பலவிதமான மக்கள் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. முக்கியமாக மக்களுடைய விடுதலை, தலித் மக்களுடைய விடுதலைக்காக அவர்கள் இன்று வரைக்கும் கடினமான உழைத்து அந்த அடித்தட்டு மக்களை மீட்க வேண்டும் என்பதற்காக பல சிரமங்கள், பல போராட்டங்கள் மத்தியிலே போராடி கொண்டு அவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் எத்தனையோ ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள் அனைவரும் வாழ்வு பெற்றிருக்கிறார்கள். ஏழை மாணவர்களுடைய கல்வி உயர்த்த அவர்கள் பெரும் பங்களிப்பு கொடுத்திருக்கின்றார்கள். மறைவரப்பு பணியிலே அவர்கள் மிகுந்த கவனம் செலுத்துகிறார்கள். கல்வி பணியோடு கூட மறைவரப்பு பணியிலே மிகவும் கவனம் செலுத்தி அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இந்த மிஷன் என்கிற ஒரு திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள் என்றால், இயேசு சபை குருக்கள் எவ்வளவு கடினமான கஷ்டங்களை அனுபவித்து மலைவாழ் மக்களிடம் அவர்கள் எவ்வளவு இயேசுவை அறியாத இடங்களுக்கெல்லாம் சென்று இயேசுவை அறிவித்து நற்செய்தி பணி ஆற்றினார்கள் என்பதை அதெல்லாம் காண்பித்திருப்பார்கள். பாப்பரசருக்கு மிக உறுதுணையாக இந்த மறைவரப்பு பணிகளை துணையாக இருக்கிறார்கள். அந்த திருச்சபைக்காக இயேசு சபை குருக்கள் ஆயிரக்கணக்கான பேர் தங்கள் இன்னுயிரை கொடுத்து திருச்சபை காத்திருக்கிறார்கள். அன்பிக்கினவர்களே, ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்பை உணர்ந்து மிக சிறப்பாக பணியாற்றினார்கள் என்றால், அந்த பொறுப்புடையவர்களாக இருப்பார்கள் என்றால், நன்று நன்று நம்பிக்கைக்குரிய பணியாளரே என்று இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார், பாராட்டுவார். நம் ஒவ்வொருவருக்குமே
இந்த இறைப்பணி அச்செய்தி பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆன்மீக அனுபவத்தை நாம் முதலில் பெற்றுக்கொள்ளவும், அந்த அனுபவம் தான் நம்மை மறைப்பணி ஆற்றுவதற்கும் நற்செய்தி பணி ஆற்றுவதற்கும் அதிலே உறுதியாக நிலைத்து நிற்பதற்கும் துணையாக இருக்கும் என்பதுதான் இன்றைய திருவிழாவினுடைய அடிநாதமான செய்தி. முதலில் இயேசுவை நாம் முழுமையாக அறிந்து அவரில் நாம் வளம் பெற வேண்டும். அத்தகைய அனுபவம் தான், இறை அனுபவம் தான் நம்மை அவருக்காக பணியாற்ற, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை மிக சிறப்பாக செய்ய நமக்கு உறுதுணையாக இருக்கும். அந்த பொறுப்புணர்வு தான் கடவுள் இயேசுவிடமிருந்து எதிர்பார்த்தார். இயேசும் கடைசி வரைக்கும் அதை மிகச்சிறப்பாக செய்தார். அன்னை மரியாளும் கடவுள் கொடுத்த இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வாக்கின்படியே ஆகட்டும் என்ற அந்த வாக்கின்படி கடவுள் கொடுத்த பொறுப்பை அவருடைய மகனை நல்ல முறையிலே வளர்த்து கல்வாரி மலை வரைக்கும் அவரோடு துணையாக நின்று அதனுடைய பொறுப்பை நிறைவேற்றினார். இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொன்ன அந்த கட்டளைப்படி இன்று வரைக்கும் அன்னை மரியாள் நம்மை எல்லாம் தம் பிள்ளைகளாக தம் பொறுப்பிலே ஏற்றுக்கொண்டு இன்று வரைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய தாயாக இருக்கின்றார். நல்ல பொறுப்புள்ள தந்தையை தான் பிள்ளைகள் மதிப்பார்கள். நல்ல பொறுப்புள்ள அன்னையை தான் பிள்ளைகள் அன்பு செய்வார்கள். பொறுப்புள்ள பெற்றோர்கள் தான் கடவுளுக்கு இப்பொழுது மிக மிக தேவையான ஒன்று. பிள்ளைகள் தருதலையாக போகிற அளவுக்கு பொறுப்பில்லாமல் இருக்கிற பெற்றோர்களிடமிருந்து கடவுள் கணக்கு கேட்பார். அத்தகைய பொறுப்பில்லாத பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே, பிள்ளைகளுடைய ஆன்மீக வளர்ச்சியிலே அக்கறை செலுத்தாது, அவர்கள் போகிற போக்கிலே விட்டுவிட்டு அவர்களை கெடுவதற்கு காரணமாக இருக்கிற பெற்றோர்கள் ஆண்டவர் முன்னால் கைகட்டி பதில் சொல்ல வேண்டி வரும். ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவருக்குமே நற்செய்தி பணி மிகப்பெரிய பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் சந்திக்கிற மனிதர்களிடம், நாம் போகிற இடமெங்கும் இயேசுவை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். லொயாலா இஞ்ஞாசியாரை போல, இயேசு சபை குருக்களைப் போல, அனைத்து குருக்களைப் போல, துறவரத்தாரைப் போல, எல்லா பொது நிலையினரும் இந்த காலத்திலே அதிகமாக அவரை பற்றி எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பொறுப்புணர்வு நமக்கு நிச்சயமாக தேவை என்பதை இன்று நாம் உணர்வோம். நாம் செய்கிற காரியம் சிறிதாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்காக, அவருடைய நற்செய்தி பணிக்காக, மறைபரப்பு பணிக்காக நாம் ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது நாம் இயேசுவினுடைய மதிப்பீடுகளை பிறருக்கு எடுத்து சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் விதைத்து கொண்டே போவோம். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று நாம் சொல்லிக்கொண்டே போவோம். நற்செய்தி பணி பல சமயம் நமக்கு மன சோர்வை தரும். தகுந்த பலன் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் கடவுளுக்காக நம்முடைய பணியை சிறப்பாய் செய்து கொண்டே போவோம். எனக்கு இரண்டு தாளம் தான் கிடைக்கப்பட்டிருக்கிறது, அவனுக்கு ஐந்து, எனக்கு இரண்டு தாளம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த இரண்டு தாளந்து பெற்றவன் மனம் சோர்ந்து போய் சங்கடப்பட்டு நின்று விடவில்லை. மாறாக இருப்பதை கொண்டு அதை வியாபாரத்திலே பயன்படுத்தி மேலும் இரண்டு தாளந்து சம்பாதித்தான். அத்தகைய ஊழியர்களைத்தான் கடவுள் பாராட்டுகிறார். ஆண்டவர் அவர்களை பாராட்டி அவர்களுக்கு பெரும் பொறுப்பை கொடுக்கின்றார். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்து இயற்கை அனைத்துமே முழுமையாக பலன் கொடுக்கிறது, அது வளர்த்து கொள்கிறது. ஒவ்வொரு விதையும் பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒரு முறை ஒரு விதை மண்ணிலே விழுந்து பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்டது என்றால் இந்த உலகம் முடிகிற வரைக்கும் அந்த விதையினுடைய சந்ததியினர் பலன் கொடுத்து கொண்டே இருப்பது போல நாம் ஒவ்வொருவரும் நாம் பலன் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இன்று நாம் ஒருவருக்கு நல்ல செய்தியை நாம் கொடுக்கிறோம் என்றால் அந்த செய்தி அவரோடு நின்று விடாது. அது அவர் வழியாக நாலு பேருக்கு, அந்த நாலு பேர் எட்டு வழியா, எட்டு பேருக்கு, பதினாறு பேருக்கு, பதினாறு முப்பத்தி ரெண்டு, இப்படி அறுபத்தி நாலாக பழுகி பெருகிக் கொண்டே போகும். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நல்லது செய்து கடவுளுடைய பாராட்டை நாம் பெற கடமைப்பட்டிருக்கிறோம். முக்கியமாக நற்செய்தி பணியை, முதலில் அந்த நற்செய்தியை இறைவாத்தை நம்முள் நிரப்பி அதிலே வளம் பெற்று அது
பலன் கொடுக்கக்கூடியதாக 30, 60, 100 நாம் பலன் கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படி இஞ்ஞாசியாரை போல நாமும் கடவுளுக்கு பணி செய்து கொண்டே இருப்போம், பங்களிப்பு கொடுத்து கொண்டே இருப்போம். ஒரு மனிதனால் இயேசு சபை உருவாக்கப்பட்டது. இன்று ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான லயோலா இஞ்ஞாசியாருடைய பணியாளர்கள் பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால் கோடான கோடி மக்கள் கல்வி அறிவும் சமூக விடுதலை பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா? ஒரே ஒரு மனிதன் அவருடைய பொறுப்பு இத்தனை கோடான கோடி மக்களுக்கு பலன் கொடுக்கிறது அல்லவா? அது போல ஆண்டவர் சொன்னார், அபிரகாமுக்கு கடல் மணலை போலவும் வானத்தின் விண் மீன்களைப் போலவும் நான் உனக்கு சந்ததி கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். பெற்றோர்கள் ஆகிய உங்களுக்கு கடவுள் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கலாம் அல்லது இரண்டு குழந்தை இருக்கலாம், உங்கள் குழந்தையினுடைய சந்ததியினர் பெருகி 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 உங்களுடைய குழந்தையும் கூட உங்கள் சந்ததியும் கூட கடல் மணலை போலவும் வானத்து விண் மீன்களைப் போலவும் அவர் பெருகி பெருக செய்வார். பெற்றோர்கள் இன்றிருக்கலாம், மறைந்து போகலாம், பல தலைமுறை கடந்து அவர்களுடைய ஒரு வித்து இரண்டு வித்து கோடான கோடி பிள்ளைகளாக கிளை பரப்பி உலகம் எங்கும் நிரப்பி இருப்பார்கள். அது போல நாம் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை அது போல பழுகி பெருகி 1000 பேருக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும், ஆறுதலை கொடுக்கும். ஆகவே நல்ல செயல்களையும் நல்ல சொற்களையும் அதிகமாக பயன்படுத்தி இறையரசை நிறுவுவோம். விளக்கை ஏற்றிக்கொண்டே இருப்போம், இருளை பிரட்டி கொண்டே இருப்போம், ஆறுதலை கொடுத்து கொண்டே இருப்போம், விடுதலை கொடுத்து கொண்டே இருப்போம். நம்முடைய சொல்லும் செயலும் நம்முடைய இருப்பும் பிறருக்கு நல்லதையே தர நம்மை அமைத்துக் கொள்வோம். அதுதான் நம்முடைய மிகச்சிறந்த பொறுப்பு. நாம் செய்கிற பணிகளை விட முதலில் அத்தகைய பலன் கொடுக்கக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்கிறோமே, அதுதான் மிகச்சிறந்த பொறுப்பு. நம்முடைய பார்வை நல்லதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய பேச்சு, நம்முடைய நம்முடைய செயல், நம்முடைய வாழ்க்கை அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் பொருட்டு நம்மை நாமே தினமும் அந்த தியானத்திலும் ஜபத்திலும் நம்மை அந்த பொறுப்புள்ளவர்களாக மாற்றிக்கொள்கிறோமே, அதுதான் நாம் செய்கிற மிகச்சிறந்த ஒரு பொறுப்புக்கான அடித்தளம். அத்தகைய பிள்ளைகளாக நாம் மாறுவோம், நற்கனிகளை கொடுப்போம். ஜெபிப்போமாக. எங்கள் நல்ல தகப்பனே இறைவா, நீ சென்ற இடங்களெல்லாம் நன்மை செய்து கொண்டது போல நாங்களும் பொறுப்புணர்ந்து நல்லவர்களாக மாறி நற்கனிகளை இந்நாளும் எப்பொழுதும் இடையிறாது சோர்வில்லாமல் கொடுக்க எங்களை வழி நடத்தும். இப்படி இஞ்ஞாசியாரைப் போல நாங்கள் ஆரம்பிக்கிற நற்செயல் பிற்காலத்திலே மிகப்பெரிய பலனை கொடுக்கும் விதமாக எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த மந்தாட்டுக்கள் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியா பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவனை வாழ்த்தப் பெறுகிறாக. ஏனில் முதல் வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு பயணமான இந்த அப்பத்தை மகப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவனை வாழ்த்த பெறுகிறாக. ஏனில் முதல் வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயணமாக ரசத்தை முக்குப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி அல்லாமல் தந்தையாக இறைவன் கேட்டதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, இறைவா, புனித இஞ்ஞாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு இம்மறை பொருட்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரை புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேரு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது உம் கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும், அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும், அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்திருளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது, ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவு இரவு விருந்தி அருந்திவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும்க்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்பு கண்டு உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று முக்கூழியம் பெரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்ம தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் முது திரு அவையின் நினைவு குந்திரளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், உடைய மறைமாவட்ட ஆயர்களுக்கு ஆசிரப்பா ஜபியுங்கள். எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பின் நிறைவேற செய்தர்களும் மேலும் உயிர்த்தோழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளின் நினைவு குந்திரளும் கண்கள் மூடியிருந்த அனைவருக்காக ஜபிப்போம். முக்கியமாக யாரும் நினைவாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இருந்தோர் அனைவர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமகோளியின் உள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்து ஆனப்படுது மரியாள், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலையில முக்குந்தவராயிருந்தோம், எங்கள் பாதுகாவலியா புனித சலைத் மாதா, இன்னும் நாங்கள் விழா கொண்டாடும் புனித லொயாலா இஞ்ஞாசியார், மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வு பங்குகளும் தகுதி பெற்று உன் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பெல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றெந்தும் உமக்கு உரியதே. மீட்பனின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமும் அன்றாடுகிறோம். உமது இறக்கு துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காம் எம் ஈப்பராக இயேசு கிறிஸ்தன் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு முழைந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் துருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முதல் திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்னது வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறிது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்கின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். கொண்டாடுவோமாக. ஆண்டவரையும் புனித இஞ்ஞாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்து செல்வதாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தி செய்யும் போறிவோ. அச்சிட்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சொத்துக்கிடமிருந்து எங்களை சித்திரம் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகத்துவ ஆவியாரின் பெயராலே இயேசுவே ஆண்டவர். மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கும் அவனுக்கு தூயாவியாருக்கு மகிமை உண்டாவதாக. புனித லோயோலா இஞ்ஞாசியாரே, அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே